பலர் காலையில் எழுந்தவுடனே காலையில் எழுந்ததிலிருந்து வழக்கமாக அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்வார்களோ அதே வேலைகளை தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து 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 போய் போய்விடுகிறார்கள் சொல்கிறாங்க தினமும் இதே வேலை எழும்புறது இந்த வேலை செய்கிறது அந்த வேலை செய்கிறது ரொட்டீன் லைஃப்பில் இதே ரெகுலராக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் பாருங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சலிப்போடு செய்வதாகவே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் துவக்குகிறார்கள் சேரதையே செஞ்சுக்கிட்டு சளிப்பா கடுப்பா வெறுப்பா அனேகர் வாழ்வதை பார்க்க முடிகிறது அதனால்தான் அநேகருடைய வாயிலையே ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு நாளில் ஆச்சும் வாயில வந்துருது ஒரே சளிப்பா இருக்கு ஒரே கடுப்பா இருக்கு ஒரே காண்டா இருக்கு ஒரே வெறுப்பா இருக்கு எந்த வார்த்தையெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா காலையில் எழும்புன உடனே என்னடா வாழ்க்கை காலையில் எழுந்தோம் குளித்தோம் சாப்பிட்டோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் திரும்பி வரோம் துணியை துவைக்கிறோம் இதே ரொட்டீன் லைஃப்பில் இதே வேலை செஞ்சு 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 சளிப்புடன் வாழக்கூடியவர்கள் ஏராளம் ஒருவேள் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படி துவக்குவீர்களே ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாள் முதற்கொண்டு இப்படி துவங்கி பாருங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி துவங்கி பாருங்கன்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொபைல் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு திடீர்னு பார்க்குறீங்க மெசேஜ் வந்திருக்கு உங்கள் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா காலையிலே யாரும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ணி பார்த்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இன்ப அதிர்ச்சி யாரா எனக்கு போட்டிருப்பாங்க ஐயோ ஏன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கே எனக்கு இது கிடைச்சிருக்க எப்படி இருக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஷாக்காக இருந்தால் கூட அதில் ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்டான ஒரு ஸ்மைல் இருக்கும் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு புன்னகை வரும் பாருங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் அப்படி ஸ்வீட்டா ஆரம்பிங்க உங்கள் லைஃப காலையில் எழுந்த உடனே நான் சொல்லுகிறேன் ஒரு மெசேஜ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்ததுக்கே அப்படி பள்ள காட்டி சிரிச்சு சர்பிரைஸ்ட்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் நான் சொல்கிறேன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தாங்க ஒவ்வொரு நாளும் தேவன் இருபத்தி நான்கு மணி நேரம் பொன்னான மணி நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு எவ்வளோ அற்புதம் தெரியுமா காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாத நாட்களையும் நேரங்களையும் நிமிடங்களையும் தேவன் தருகிறாருன்னு சொன்னால் பணத்தை பார்த்து பல்ல இழிக்கிற நம்ம தேவன் கொடுக்குற நாளை நினச்சி சந்தோஷமாக அந்த நாளை துவக்க வேணும் ஏனென்றால் இரவில் உறங்கக்கூடிய அநேகர் காலையில் கண் விழிப்பது கிடையாதாம் ஆனால் இரவில் உறங்கி காலையில் கண் விழிக்க கர்த்தர் நமக்கு சகாயம் செய்திருக்கிறாரே அதை நினைச்சி எழும்புன உடனே யாரை எதையும் யோசிக்காதீங்க பல்ல காட்டி கொஞ்சம் நல்ல அப்படியே ஆனந்தமாக ஸ்மைல் பண்ணுங்க சிரிங்க சந்தோஷமா சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணி அப்படியே வாயை திறந்து அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க முடிஞ்ச ரெண்டு கையை உயர்த்தி அப்படியே அப்போ சோத்திரம் பண்ணுங்க என கொத்தாசி வரும் பருவதத்திற்கு நேரா என் கண்களை ஏறடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைச்சு ஆண்டவரிடத்திலிருந்து இருந்து எனக்கு இன்னைக்கு சகாயம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும்னு ஆண்டவர் நீங்க பிரைஸ் பண்ணி பாருங்க காலையில எழும்புன உடனே சந்தோஷமா சோத்திரம் பண்ணுங்க சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எழும்பு எழும்பி குடும்ப ஜப்ப பண்றாங்க சில பேர்லாம்

தேவன் இந்த நாளை தந்தாரு என்ற நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த நாளை நீங்கள் நம்பிக்கையோடு துவக்குகிறீர்கள் நீங்க சளிப்போட ஒரு நாளை துவக்கி பாருங்க கடுப்பா ஒரு நாளை துவக்கி பாருங்க வெறுப்பா ஒரு நாளை துவக்கி பாருங்க அந்த நாள் எல்லாம் காண்டா இருக்கும் ஆனா நான் சொல்றேன் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துவக்குங்கள் அந்த நாளை நன்றி தேவனே இதுக்கு நல்ல சரீர அவயவங்களை கொடுத்தீரு இந்த காலையில விழிக்க செய்தீர் ஜீவனை தந்தீர் உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காம ஒரு ஸ்தோத்திரத்தோடு ஒரு நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்க அப்போ நீங்கள் நன்றியோடு நீங்கள் துவக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு துவக்குகிறீர்களே சலிப்போடு ஒரு நாளை துவக்கும் பொழுது நாள் முழுவதும் சலிப்பாக இருக்கிறது நன்றி நிறைந்த இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளையே உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது அந்த நாளே உங்களுக்கு உல்லாச வாழ்வாக அமைந்து விடுகிறது அந்த நாளே உங்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் அகமகிழ்வையும் குதூகலத்தையும் ஏற்படுத்துகிறது அதான் சொல்லுவாங்க பாருங்க முதற்கோணல் முற்றும் கோணல் காலையில எழும்பி உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அந்த நாள் முழுவதும் அப்படிதான் தான் இருக்க போகுது காலை எழும்பிய உடனே நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் மகிமைகள் என்ற ஒரு மனநிலையோடு துவக்கி பாருங்கள் துவக்குவீர்களே நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ளாக அதிகரிக்க ஆரம்பிக்கிறது அப்படி விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் அங்கே தேவனுடைய ஜீவன் உலாவும் நீங்கள் இருக்கிற பெட்ரூமா இருக்கலாம் உங்க வீடா இருக்கலாம் எந்த நிலையா இருந்தாலும் நீங்க நன்றியோட தேவனை பிரைஸ் பண்ணும் பொழுது அந்த காலையிலேயே தேவனுடைய ஜீவன் உங்கள் சரீரத்தின் மேல் அசைவாட ஆரம்பிக்கும் தேவனுடைய ஜீவன் உங்கள் வீட்டில் அசைவாட ஆரம்பிக்கும் தேவனுடைய ஜீவன் எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கெல்லாம் சுகமுண்டாகும் தேவனுடைய ஜீவன் எங்கெல்லாம் அசைவாடுகிறதோ அங்கெல்லாம் சந்தோஷம் பிறப்பிக்கப்படும் தேவனுடைய ஜீவன் எங்கெல்லாம் அசைவாடுகிறதோ அங்கெல்லாம் சமாதானமும் நிம்மதியும் பூத்து குலுங்கும் அந்த ஜீவன் வெளிப்படும் பாருங்களே வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர் மாத்திரம் உயிர்த்தெழவில்லையாம் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய கல்லறை மாத்திரமல்ல அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டதாம் அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டு அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு கூடவே எழுப்பப்பட்டார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது காலை நீங்கள் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த நாளை மகிழ்ச்சியாய் துவக்கும் பொழுது தேவனுடைய ஜீவன் உங்களிலிருந்து வெளிப்படுவது மட்டுமல்ல நான் சொல்லுகிறேன் உங்கள் உடலிலேயும் தேவனுடைய ஜீவன் வெளிப்படும் உங்கள் பிள்ளைகள் லைஃப்ல தேவனுடைய ஜீவன் வெளிப்படும் உங்களுடைய கணவன் மனைவி உறவு பெற்றாருடைய உறவு குடும்ப ஒருவளை தேவனுடைய சமாதானத்தின் ஜீவன் அழைப்பாய ஆரம்பிக்கும் அப்போ காலையிலேயே தேவனுடைய கனெக்டிவிட்டிக்குள்ள அந்த கனெக்ஷனுக்குள்ள வந்துடுறீங்க ஆகவே தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அந்த இணைப்பு அந்த ஐக்கியம் அந்த கனெக்டிவிட்டியை பற்றி சொல்கிறார் அந்த கனெக்ஷன் காலையிலேயே அவருடைய பேரன்போடு நீங்கள் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெனிஃபிட்ஸ் தான் அந்த நாளெல்லாம் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தான் அந்த நாளெல்லாம் பலாபலன்கள் தான் உங்களுக்கு பலனை கொடுப்பான் என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரு நான் செடி நீ கொடி நான் இடத்துல தான் மாதிரி இருப்பேன் ஆனால் நீ கொடி நீ படர்ந்து விரிந்து உயர்ந்து செல்லுவாய் செடிகள் படர்ந்து பாய்ந்து செல்லாது அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும் தேவன் இருக்கிறவராகவே உனக்குள் இருப்பார் ஆனால் நீ அவரை மகிமைப்படுத்தி ஒரு நாளை துவக்குகிறபடியினால் நீ படர்ந்து பாய்ந்து விரிந்து உன் தொழில் வாழ்க்கையிலே உன் குடும்ப வாழ்க்கையிலே உன் கல்வி வாழ்க்கையிலே உன் பொருளாதார வாழ்க்கையிலே அந்தந்த நாளிலே என்னென்ன காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்து விடுகிறாயோ அந்த காரியங்களில் அல்ல அந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் வெற்றியும் ஜெயமும் உனக்கு உண்டாகும் அவர் சொல்றார் என்னில் நிலைத்திருங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் மிகுந்த பலன்களை கொடுப்பீர்கள் மிகுந்த பலன்கள் உங்கள் வாழ்வில் உண்டாக வேண்டுமேயானால் ஒவ்வொரு நாளையும் சளிப்பா துவக்காதீங்க ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா துவக்குங்க ஏனென்றால் நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின நான் நல்லா இருக்கணும் என்று நான் நன்மையை பெற்று சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான கிரயம் அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் கல்வாரி சிலுவிலே ரத்தத்தை சிந்தி எல்லாம் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் அந்த ஒரு மனநிலையோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிப்பீர்களே ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த நாளும் உங்களுடைய நாளே